நம் திருப்பூரின் அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யவும்। திருப்பூர் மாவட்டம் நல்லூர் பகுதியை சார்ந்தவர் சங்கீதா, இவரது மகன் சஞ்சய் திருப்பூர் சிக்கண்ணா அரசு கலைக் கல்லூரியில் பி காம் 3ஆம் ஆண்டு படித்து வந்தார். இந்த நிலையில் கடந்த 20ஆம் தேதி நண்பர்களுடன் திருப்பூர் தாராபுரம் சாலை ஆண்டிபாளையம் பகுதியில் உள்ள வாய்க்காலில் குளிப்பதற்காக சென்றார். வாய்க்காலில் நண்பர்களுடன் குளித்தபோது திடீரென சஞ்சய் நீரில் அடித்துச் செல்லப்பட்டதாகவும், மேலும் நண்பர்கள் சஞ்சயை காப்பாற்ற முயற்சி செய்ததாகவும், ஆனால் நீரின் வேகம் அதிகமாக இருந்ததால் அவர்களால் சஞ்சயை மீட்க முடியவில்லை என்றும் கூறப்படுகிறது. இதுகுறித்து அவினாசிபாளையம் போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் தீயணைப்பு துறை உதவியுடன் நீரில் அடித்து செல்லப்பட்ட சஞ்சயை தேடினர். ஆனால் வாய்க்காலில் அதிக அளவில் நீர் செல்வதால் தேடும் பணியில் தொய்வு ஏற்பட்டது. இந்நிலையில் வாய்க்காலில் தண்ணீரை நிறுத்தி சஞ்சயின் உடலை தீவிரமாக தேடி கண்டுபிடித்து தர வேண்டும் என வலியுறுத்தி சிக்கன அரசு கலைக் கல்லூரியைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் 100க்கும் மேற்பட்டோர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் 1-2 கோரிக்கையை முன்வைத்தனர். இதனைத் தொடர்ந்து மாணவ மாணவிகளுடன் காவல்துறை மற்றும் வருவாய்த்துறை அலுவலர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி மாணவரை விரைந்து மீட்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என உறுதியளித்தனர். இதனையடுத்து மாணவ மாணவிகள் கலைந்து சென்றனர். தொடர்ந்து 4வது நாளாக மாணவரை தேடும் பணி நடைபெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நம் திருப்பூரின் அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யவும்।